ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் தமிழ்நாட்டின் மாவட்டங்கள். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. இதுவரைக்கும் 37 மாவட்டங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக தான், அதாவது மார்ச் 24, 2020 தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறையை பிரித்து அதை ஒரு தனி மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதி வரை மொத்தம் 38 மாவட்டங்கள். இந்த மொத்த மாவட்டத்தையும் நாலாக பிரிக்கலாம். வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள். ஃபஸ்ட்டு தென் மாவட்டங்கள் எதெல்லாம்னு பார்ப்போம். இதில் 10 மாவட்டங்கள் இருக்குது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல். கன்னியாகுமரி தான் நம்ம இந்திய நாட்டிலேயே தென்னிலை எல்லை பகுதியாக இருக்குது. இதை தாண்டி போகணுன்னா கடலில் நீந்தி இலங்கை நாட்டுக்கு தான் போகணும். நெக்ஸ்ட்டு மேற்கு மாவட்டங்கள். இதில் மொத்தம் 9 மாவட்டங்கள் இருக்குது. சேலம், ஈரோடு, தர்மபுரி, கரூர், நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி. ஈரோடு தான் நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாவட்டம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கோயம்புத்தூரை சொல்கிறோம். அடுத்து மத்திய மாவட்டங்கள். இதில் மொத்தம் 8 மாவட்டங்கள் இருக்குது. திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர் மற்றும் திருவாரூர். திருச்சி தான் நம்ம தமிழ்நாட்டில் சென்டர் பிளேஸ். இங்கேருந்து தமிழ்நாட்டில் எந்த எல்லைக்கு வேணாலும் 8 to 10 hours போயிடலாம். தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு தஞ்சாவூராக சொல்கிறோம். பெரம்பலூர் தான் மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற மாவட்டம். கடைசியாக வட மாவட்டங்கள். இதில் மொத்தம் 11 மாவட்டங்கள் இருக்குது. சென்னை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை. இதில் சென்னை தான் நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம். நம்ம தமிழ்நாட்டிலே மிகச்சிறிய மாவட்டமும் சென்னை தான். தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை உள்ள மாவட்டம் விழுப்புரம். நம்ம தமிழ்நாட்டோட எல்லைகளாக மேற்கே கேரளா இருக்குது. இந்த கேரளா மாநிலத்துக்கு கன்னியாகுமரி, தேனி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டம் வழியாக நம்ம தமிழ்நாடு எல்லையை கடந்து போகலாம். வடக்கே கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்கள் இருக்குது. கர்நாடகத்துக்கு கிருஷ்ணகிரி வழியாகவும், ஆந்திர மாநிலத்துக்கு வேலூர் மாவட்டம் வழியாகவும் போகலாம். கிழக்கே புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இருக்குது. இங்கே காரைக்கால் வழியாக ஈஸியாக போகலாம். தமிழ்நாட்டு மாவட்டங்களின் ஸ்பெஷல் ஃபுட்டு பற்றியும் தமிழ்நாட்டு ஊர்களின் சிறப்பு பற்றியும் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கற்போம், மற்றவருக்கும் கற்பிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.